நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 6 மாதம் படித்தேங்க, விழுந்து விழுந்து படித்தேன், ராப்பகலாக படித்தேன், மார்க்கே வரல அப்படிம்பாங்க. 6 மாதம் படித்தாங்க, ராப்பகலாக படித்தா எல்லாம் சரிங்க, எப்படி படிச்சிங்க? அங்கே வந்து நீங்கள் வந்து கடின உழைப்பு, நான் வந்து 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் படிக்கிறேன், இத்தனை வருஷம் படிக்கிறேன், அதில் கிளியர் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் முறையாக 6 மாதம் படித்தாலும் அதுக்கான ஸ்மார்ட் ஒர்க், ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இப்போ வந்து காலம் வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க, சீக்கிரமாக இது பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம டவுன் போர்ஷனில் நம்ம அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்வோர்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு முடியும் முடியல அப்படிங்கிறத அடுத்த கட்டம் வச்சுட்டு ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா, எண்ணியே எண்ணியாங்க எதுவர் எண்ணியே திண்ணீராக பெரியன், அதாவது நம்ம வந்து ஸ்கூலில் படித்த ஞாபகத்தில் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கவே அப்படின்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ண போகிறது தெரிஞ்சது இப்படி இதை படிக்கக்கூடாது. அடுத்து இதில் என்ன விதமான கேள்விகள் வரலாம், குரூப் ஃபோருக்கு என்ன கேள்வி வருது, அதோட பேட்டர்ன் என்ன, அதில் எந்த மாதிரியான கேள்விகள் வருது. எனக்கு ஒரு ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து குரூப் 4 தானே, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2019, அப்போ என்ன பண்ணுறோம், 2022 தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே முன்னோக்கி தான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்பயுமே நமக்கு தேவையானதை விட ஒருபடி கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு இது பண்ணி பார்க்குறீங்க, டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது அதை வந்து என்ன ஒரு முக்கியமானதுன்னா, நம்மளே இது பண்ணுறதுக்கும் வேறு ஒருதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மளுடைய கொஸ்டினாக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வையில் என்ன இருக்கோ அதை மட்டும் இது பண்ணும். அதை இன்னொருத்து வேறு ஒரு கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு இனி வணக்கம். நான் வந்து திரு பாலமுருகன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ குரூப் 4 எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நம்ம அதை எப்படி தாண்டி வரணும், நமக்கு என்னென்ன தேவை, நம்ம குரூப் 4னால் என்ன முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இது பண்ணி அப்படிச்சுன்னா, என்னுடைய தேடல் எல்லாமே வந்து என்ன இந்த எக்ஸாமுக்கு என்ன எவ்வளோ கொஸ்டின்ஸு எது இதுலேருந்து எவ்வளோ வரும் அப்படின்ற எந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ்னா அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமேட்டுக்கு தான் இது பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இது சொன்னாங்க, இந்த மெட்டீரியல் படிக்கணும்ப்பா, இந்த மெட்டீரியல் இது பண்ணுங்கள், இதுக்கு இங்கே கரெக்டாக பேஸ் படிக்கணும், இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தாங்க. அப்புறம் தான் நான் தேட ஆரம்பித்தேன். நிறைய தேடுதல் இது பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொன்றுக்குமான ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, எல்லோரும் சொல்கிறதையும் எடுத்துக்கக்கூடாது, எல்லோரும் சொல்கிறதுலையும் ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்கும், அதுதான் வந்து தேவையானதாக இருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூல் புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி 6th to 12th இது பண்ணணும். கிடச்ச 10th வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாம் இதாக கிடச்சிருச்சு. இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பழைய கயிலாங்கடையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது புக் ஷாப்ஸில் வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். 11th 12th புக்ஸ் வந்து இது பண்ணலை. அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிபேயில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இசேவை மூலமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் திரும்பி பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் மெட்டீரியல் கலெக்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்கூல் புக்கை ஸ்டார்ட் பண்ணவுடனே ஓகே, நம்ம என்ன பண்ணணுன்னே வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், புக்கை கொடுத்தவொடனே திரும்ப என்னது ஸ்கூலில் படித்த ஞாபகத்தில் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கவே அப்படின்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ண போகிறது தெரிஞ்சது இப்படி இது படிக்கக்கூடாது, இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதில் இந்த லெசனில் நமக்கு என்ன தேவை, அப்போ இதில் என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எடுத்து என்ன பண்ண அப்படின்னா, குரூப் 4க்குனா அதையோட சிலபஸ் எடுத்தேன். இது வரைக்கும் நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்தேன். இதை அப்படியே இது பண்ணி அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஏரியா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை தனியாக பண்ண ஆரம்பித்தேன். அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் ஒவ்வொரு டாபிக், இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை அப்படியே 6th இருக்குங்களா, அது எங்கே என்னென்ன புக்ஸில் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அந்த ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் என்ன வந்திருக்கு அப்போ அதை இது பண்ணிக்கிறணும். இப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம புக்ஸை வாசிக்கும் போது அதில் கேட்ட கேள்வி இங்கே இருந்திருக்கும், இந்த படிக்கும்போது அந்த புக்கில் வரும். அப்போ இது பண்ணும்போது ஓகே, இது ஒரு குவஸ்டின் ஏரியா அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே கேட்ட விதத்தில் இங்கே ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரியும் கேள்வி வரலாம் அப்படின்ற புரிதல் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலபஸில் ஒரு தெளிவான புரிதல் வேணும். சிலபஸை நல்லா வாசித்து அதில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை ஸ்கூல் புக்கோடு ஒப்பிட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத தெளிவாகி பண்ணிக்கணும். அடுத்து இதில் என்ன விதமான கேள்விகள் வரலாம், குரூப் 4க்கு என்ன கேள்வி வருது, அதோட பேட்டர்ன் என்ன, அதில் எந்த மாதிரியான கேள்விகள் வருது. எனக்கு ஒரு ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி ஒன்றை ஒன்று கேட்குறேன்ப்பா, அதிலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பண்ணார். இப்போ ஜிஎஸ்டினா என்னன்னு கேட்குறாங்க, இல்லை ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, அது வந்து குரூப் 4 குவஸ்டின்ப்பா, எல்லாருமே சொல்கிறாங்க ஜிஎஸ்டி என்னது July 1st 2017 இது பண்ணோம், அது இது மாதிரி கேட்டாங்கன்னா அது குரூப் 4 வந்துடும். சரி சார், அப்போ குரூப் 2 என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே என்னென்ன பொருள் தம்பி வரும், ஜிஎஸ்டியில் என்ன வகை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார். ஓகே சரி சார், அப்போ குரூப் 1 என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடந்த வருஷத்தில் எவ்வளோ ஜிஎஸ்டி வசூல் ஆயிருக்கு, ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டினா என்ன, சிஜிஎஸ்டினா என்ன,
யாரை எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ விதிக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம பாருங்கள் கொஸ்டினுடைய பிரியாரிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி தானே அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டியினுடைய வருஷமோ அல்லது அது எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, அதை சுற்றின கேள்விகள் இந்த மாதிரி வரும்போது அது குரூப் ஃபோர் லெவலில் இதாகிடுது. அடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஜிஎஸ்டிக்குள்ளே எத்தனை பிரிவு இருக்குது, அதில் என்னென்ன பொருள் வருது அப்படின்னு நீ பண்ணும்போது அது அதோடய ஸ்டாண்டர்ட் மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பயுமே ஒரு தரத்துக்கு மேலானதாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்து குரூப் ஃபோர் தானே, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2019. அப்போ என்ன பண்ணுறோம், 2022 தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே முன்னோக்கி தான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்பயுமே நமக்கு தேவையானதை விட ஒருபடி கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம தயார் பண்ண கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டான எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸை படிப்பேன், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதோட அட்டாச் பண்ணிக்குவேன், அதோட சேர்த்து வேறு அது ரிலேட்டடாக கரண்ட்டில் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து பண்ணுவேன். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 4 மாதம், கடைசி 6 மாதம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் எப்போ போய்கிட்டு இருந்தாலும் அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நம்ம புக்கோடு சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம புக்கை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இப்போ நான் ஆரம்பிக்கலாம். இப்படி தான் வந்து நான் முதல்ல என் மெட்டீரியல் ரெடி பண்ணுறேன். எல்லாருமே வந்து மெட்டீரியல் மெட்டீரியல்ன்றாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரே புக்கில் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய உழைப்புனால தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸ்கூல் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸு, கரண்ட் அது ரிலேட்டடாக இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறவனே நீங்கள் மாட்டுக்கு மந்த்லி ஐ பண்ணக்கூடாது, கடந்த ஒரு வருஷம் வரைக்கும் கூட இது பண்ணலாம். அப்போ நம்ம சப்ஜெக்டில் உள்ளதில் என்ன திருத்தம் வந்திருக்கேன்னா, புக்ஸ் வந்து கரண்ட் அப் டு டேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2019 எடிஷன், 2020 எடிஷன் மாற்றுறாங்க. ஆனால் அந்த எடிஷன் மாறுறதுனால 2021 சேதிகள் அதை வரப்போகிறதில்லை. ஆனால் நமக்கு வந்து சிலபஸில் இருக்கிறது அந்த ஜிஎஸ்டிங்கிறது தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி 2021 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு எப்படி இந்த புரிதல் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2022 குரூப் ஃபோரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் வரைக்கும் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி இருக்குன்னு தெரியும், ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியும், ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்கான ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதோட தலைவர் யார் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறுமனே என்ன பண்ணிடக்கூடாது, சிலபஸில் ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும் இப்போ நம்ம அதோட சேர்த்து கரண்ட் ஈவெண்ட்டில் என்ன இருக்குது, அந்த அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த மாதிரியான தகவல்களையும் அது தேவையான தகவல்களை நம்ம சேர்த்து இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது பண்ணும்போது நம்மளுடைய நம்ம வந்து அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டினுடைய பேட்டர்னை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தேவையான தரத்தை விட அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ வந்து 8 அடி தாண்டணும்னா என்ன பண்ணணும், நீ ஒரு 12 அடிக்கு ட்ரை பண்ணுப்பா, 12 அடி தாண்டி ஈ பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு இந்த 8 அடி ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை தான் நானும் ஈ பண்ணுறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே டிகிரி லெவலுக்கு ஈ பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஈ பண்ணிருந்தேன். அது எனக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதையே இது பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருங்க. நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து என்ன படிச்சுட்டே இருக்கோம் எல்லாம் மறந்துக்கிட்டே வர மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இது சுத்தம், இப்போ முதல்ல பார்த்தோம் 10 பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சு, இப்போ ஒன்று கூட ஞாபகம் இல்லையே. அப்போ என்ன ஆச்சு, நமக்கு வந்து நம்ம இதுக்கு ஃபிட் இல்லையா, நமக்கு எல்லாம் மறந்துடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் பெரிய அம்னீசியா பேசுகிற அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணிக்குவோம். ஆனால் அது இல்லைங்க, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனதளவில் உள்ள ஒரு எண்ணம் தாங்க. நம்ம எதாவது எப்படி இது ஃபை பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்மள்கிட்ட நிறைய இருக்குங்க, நம்ம இருக்கிறத பற்றியே நினைக்க மாட்டோம், நம்மள்கிட்ட இல்லாத ஒன்றை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. அதே திங்கிங் தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு 10ல் 4 விஷயம் ஞாபகம் இருக்கும், நீங்கள் அந்த ஞாபகம் உள்ள 4 விஷயத்தை நினைக்காம ஐயோ 6 மறந்து போச்சு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த 10ல் தெரிஞ்ச 4 போயிருங்க. நமக்கு அந்த 4 ஞாபகம் இருக்குது, நமக்கு படித்தத ஞாபகம் இருக்குது, நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக மைண்டில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முதல்ல மறக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெறுமே வாசிச்சுட்டு டெஸ்ட் போகிறது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அந்த வாசிக்கும் போதே அதில் உள்ள பேராகிராஃபில் என்ன பொருள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல தெளிவாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும், ஒரு சில விஷயங்கள் மகப் பண்ணணும். அப்போ அது எதை மகப் பண்ணணும், எதை புரிஞ்சுட்டு படிக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பண்ணிக்கணுங்க. ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அந்த மனப்பாடத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சைக்காலஜியில் திங்காக என்ன ஒரு 28 நாளைக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, நம்ம வந்து அந்த 28 நாட்களில் அது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் மறக்குதோ அது மறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய இது பண்ணுவேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் படிப்பேன், ஒரு ஒரு பேராவையும் படிச்சுட்டு அப்படியே அந்த ஒரு பக்கத்தை தாண்டும் ஒரு டாபிக் முடியுதுன்னா அந்த டாப்பிக்கை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஓட்டி பார்ப்பேன், என்ன இந்த டாப்பிக் இங்கே ஆரம்பிச்சது, இன்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஓகே இப்போ இந்த இதுக்கு எடுத்துக்குவோம், செம்மொழின்னு எடுத்துக்குவோம்,
செம்மொழின்னு பார்த்தீங்கன்னா ஓகே செம்மொழிங்களா, இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறோம், 2004 தான் செம்மொழின்ற கான்செப்ட் வருது தமிழை. 2004 முத முதல்ல செம்மொழி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து 2005 வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க. 2008 கன்னட தெலுங்கையும் கன்னடத்தையும் கொண்டு வராங்க. அடுத்து 2013 மலையாளம், 2014 ஒரியா வருது. இதை நான் எப்படி இப்படியே ஒரு ஃப்ளோவாக செம்மொழி அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு இதை பார்த்துட்டு நான் அப்படியே மனசில் ஒரு தடவை சொல்லி பார்த்துறேன். அது அப்படியே எனக்கு கான்செப்டாக செட் ஆகிடுது. அப்போ இந்த செம்மொழிங்கிற கான்செப்ட் ஏன் வருது, அலுவலக மொழியிலேருந்து வருது. அலுவலக மொழின்னு பார்க்கும்போது பகுதி அட்டவணை 8 வந்து இதை இதை பதிவு பண்ணுறாங்க. அதில் 22 லாங்குவேஜ் இருக்குது. அதில் ரொம்ப இதுவான லாங்குவேஜ், பழமையான லாங்குவேஜ், ரொம்ப சிறந்த மொழிகளை என்ன பண்ணுறாங்க, செம்மொழியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு செயின் மாதிரி படிக்கணுங்க. இந்த விஷயம் இப்போ நம்ம வந்து இந்த நண்டு இதெல்லாம் இப்போவாங்க இல்லைங்களா, ஒரு கவரில் நண்டை போட்டிங்கன்னா மேலே ஏறி வந்துருக்கும். அப்போ ஒரு நண்டு அதில் தூக்குனீங்க அப்படின்னா அது அப்படியே காலை பிடிச்ச மாதிரி அதுலேருந்து கீழே ஒரு 10 நண்டு அப்படியே வந்துட்டுருக்கும். அதே போல் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு டேட்டாவையும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செயின் மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு மொழி அப்படின்னு நீ பண்ணாங்க அப்படின்னா பகுதி 8 சரி அட்டவணை 8 பகுதி 17 மொத்தம் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் சிறந்த லாங்குவேஜை செம்மொழி ஆகி பண்ணிருக்காங்க. அதை எப்போலேருந்து தராங்க, 2004 தராங்க. 2004 தமிழ், அடுத்து தமிழ்னா அடுத்து என்ன பண்ணுறது, இப்போதைக்கு பெரிய போட்டி என்ன பண்ணுறாங்க, தமிழாக வருதான்றாங்களே. அப்போ என்ன பண்ணுறோம், சமஸ்கிருதம் 2005. அடுத்து 8 வரும்போது ரெண்டு பக்கத்து லாங்குவேஜ் கன்னடம் தெலுங்கு. நம்ம ஜியாகிரபிக்கல் ரீதியாக படிக்கும்போது மேப் வச்சு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். 8 ரெண்டு, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்னடமும் தெலுங்கு ஒன்றுன்ற மாதிரி நம்ம தமிழில் நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்போ 2008 ரெண்டு சேமான லாங்குவேஜ் அதனால் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். சரி என்ன சுற்றி உள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, என்ன ஒன்று ஒன்று தரலை நினைக்கும் போது மலையாளம் 2013 கொடுத்துட்டாங்க. இப்படி வந்து நமக்கு இலகுவான விஷயங்களை வந்து நம்ம எப்படி நமக்கு எந்த விஷயங்கள் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த செயின் டெக்னிக்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து நம்பர்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு அதை இது பண்ணுவேன். இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு புக்கு வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2473 திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த நம்பரை பார்த்துங்க, 2473 அப்படின்னு வந்துருச்சு. அதில் கடைசி மூணு எடுத்துனா 247. இந்த 247ங்கிறது மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய வச்ச சர்க்காரியா கமிஷன் இருக்குது. அவங்க வந்து 247 பரிந்துரைகளை கொண்டு வராங்க. அதில் 180 பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு வேர்டுலேருந்தும் நம்ம வந்து அந்த கீ வச்சுக்கலாம். அந்த கீயை எடு பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் ஞாபகம் வரும். இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் ஒரு 5 பாயிண்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் மகப் பண்ண வேண்டியதை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த செயினில் இது அடங்கிடும், இதில் இது அடங்கிடும். 5 தனித்தனி ஸ்டோரேஜ் வைக்க வேண்டியதை நம்ம ஒரே ஸ்டோரேஜில் வைக்கிற மாதிரி அர்த்தங்க. அப்போ இந்த மாதிரியானது, இந்த மாதிரி நான் சொன்னது கம்மி தான். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று எது நமக்கு நல்ல பெஸ்ட்டு நீ பண்ணுதோ அதை நீங்கள் இது பண்ணிக்கணுங்க. ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணிட்டீங்க. மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணி ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி எப்படி படிக்கணுங்கிறத இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், படிச்சிடும் இந்த விதமாக வரும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம அதுக்கு ஒரு லைவாக ஒரு இது பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு தாங்க டெஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு இது பண்ணி பார்க்குறீங்க. டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது அதை வந்து என்ன ஒரு முக்கியமானதுன்னா நம்மளே இது பண்ணுறதுக்கும் வேறு ஒருதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டினாக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வையில் என்ன இருக்கோ அதை மட்டும் இது பண்ணுவோம். அதை இன்னொருத்து வேறு ஒரு கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓ இப்படியும் கேட்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்து இது பண்ணும்போது நம்மளோட அறிவை நம்ம என்ன அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்பெல்லாம் வராது, இதெல்லாம் இதா நம்ம நினைக்கிறது மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்தை நம்ம முதல்ல மாற்றிக்கணும். இங்கே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்குற இது வரணும், அப்படியும் வரலாம், வந்தால் நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நம்மளை நம்ம வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் கைட் பண்ணி நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து இல்லை இதெல்லாம் வராது இப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணமே வச்சுக்க கூடாது. ஓகே இப்படியா, ஓகே இது ஒரு சான்ஸ் இருக்குல்ல, ஓகேன்ட்டு அதையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அப்படியே பண்ணணும்னா இது பண்ணிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின் ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் நிறைய சந்தேகங்கள், நிறைய என்ன நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதை எப்படி கிளியர் பண்ணுறது. அப்புறம் நம்மளே நம்ம இது பண்ணிப்போம், என்னடா அது நிறைய புரியல, யார்கிட்ட போய் நிற்கிறது, என்ன கேட்குறது, எங்கே இது பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள்லாம் எவ்வளோ தேடினாலும் இதாக மாதிரி இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நம்ம போய்ட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறதுங்கிற விட அதுக்கான தேடல் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு தோணுச்சு. நான் என்ன பர்சனலாக இப்போனா நான் ஒரு சம்மு இல்லை ஒரு கொஸ்டின் டவுட் அப்படின்னா நான் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டுருக்க மாட்டேன், நான் அதை தேட ஆரம்பிப்பேன். அந்த சம்முக்கான சொல்யூஷன் எங்கேயாவது இருக்கா, ஒரு நெட்டிலே சேர தேடலாம். நீ என்ன போடு, எனக்கு நிறைய பர்சனலாக ஹெல்ப் பண்ணது என்னோடய மொபைல் தான். நான் ஃபுல்லாகவே நிறைய அதில் தான் இது பண்ணேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே அதில் இது பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் அதை தேடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனோட அந்த ஒரு தேடலுக்கான பதில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 ஆன்சர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னோடய தேடல் தான் எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தேகம் அப்படின்னா வெறுமனே ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து என்ன கிடைக்குன்னா அந்த உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் மட்டும்தான் கிடைக்கும்.
அதுவே நீங்களாக தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பதிலோடு சேர்த்து இன்னொரு 10 கேள்விகளும் கிடைக்குது, அதுக்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த தேடலை வந்து நீங்கள் இப்போ நாங்க அது நமக்கு வந்து இந்த இதில் காம்படிட்டிவ் ஃபீல்ட் படிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ அது நமக்கு ஒரு பெரிய வரம். நம்ம வந்து நம்மளாக நம்மளோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும். நம்மளை வந்து நம்மளை வந்து குறைச்சி பண்ணிக்கக்கூடாது. நான் என்னோட தப்பு நான் தான் பண்ணேன், இவர் வந்து என்னால் முடியாதுன்னு நினச்சி ஒரு 10 நாள் விட்டதனுடைய இது தான் நான் அடுத்த ஒரு 3.5 வருஷத்தை நான் இதில் வந்து செலவு பண்ண இது வந்துச்சு. அப்போ நம்மளோட எப்பயுமே வந்து நம்மளை வந்து நம்ம ஒரு இதாக ட்ரை பண்ணிக்கணும். நம்மளை வந்து முடியும் முடியல அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக வச்சுட்டு ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா எண்ணிய எண்ணிய அங்கே இதுவர் எண்ணிய திண்ணியராக பெரியன். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும். முதல்ல அதை வந்து ஒரு திங்க் பண்ண இமேஜின் பண்ண முடிஞ்சவங்களால தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கோலை வந்து செட் பண்ணிவிட்டு அது முடியும் முடியாதுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. முடியும் முடிஞ்சது நம்ம பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உங்களால் முடியும் வரை செய்வதல்ல வெற்றி, அந்த காரியம் முடியும் வரை செய்வதுன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த இது வந்து நம்ம அதுக்கான தகுதியை வந்து ஒழி பண்ணிக்கணும். அதுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நமக்கிட்ட இருக்கக்கூடியது நம்மளுடைய நேரம் தான். நம்மளுடைய நேரத்தை நம்மளோட உழைப்பை அதில் கொடுத்து நம்ம அதில் வந்து நம்ம ஒழி பண்ணிக்கணும். இப்போ ஏன் நான் இன்ஃபி இந்த இது சொல்கிறேன் அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். நம்ம வந்து ஏன்னா நான் அந்த தப்பை பண்ணினேன் அது என்ன அப்படின்னா அந்த 10 நாளில் வந்து உன்னால் முடியுமா, இன்னும் 10 நாளில் படித்து இது பண்ணுறியா, இது உனக்கு இதாகாது அப்படின்னு சொல்லி நான் அந்த என்னை நானே தாழ்த்தி பண்ணிக்கிட்டதுனுடைய ஒரு விளைவு தான் அதாவது நான் 10 நாட்களுக்கு ஈடாக என்னுடைய இதில் 3 வருஷத்தை நான் கொடுக்குறேன். அந்த 10 நாட்கள் வந்து அடுத்த 3 வருடத்தை நான் அதில் செலவிடுறதுக்கு பெரிய இதாகிடுச்சு. ஒருவேளை நான் வந்து இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 நாள்லேயே நான் அந்த ரிசல்ட் பண்ணலாம். ஏன்னா என்னோடய கட் ஆஃப் மார்க்குக்கும் அந்த நான் எடுத்த மார்க்குக்குமான வித்தியாசம் வந்து வெறும் ஒரு 8 கொஸ்டின் பக்கம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த 8 கேள்வி வந்து நான் சரியாக ரிவிஷன் பண்ணிருந்தாலே எனக்கு அந்த டைமில் எட்டக்கூடிய ஒன்று தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கோல் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மனசை ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும். நம்ம இதுதான் அடையணும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம். இதில் வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு ஐயோ இன்னும் 10 அடி இருக்கே போக முடியுமா, அதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு குகைக்குள்ளே போயிட்டோம் அதோடைய முடிவு தெரியல நம்ம மட்டும் போகிறவில்லை அதான் சொல்லுவோம் அது கண்ணு முன்னாடியே இருக்கிறது கொஞ்சம் அந்த தேவை. ஆனால் என்ன பண்ணிருப்போம் இருட்டில் என்ன பண்ணுறோம்னா அப்படியே இதுதான் சரி இதுதான் நம்மளால் முடியும் போல இருக்குது இதாக இருந்தாலும் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுத்து கிடந்துருப்பான். விடிஞ்சு பார்த்தா செவ்வறு பக்கத்துலேயே இருக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய நிலைமையும். நான் வந்து அந்த 10 நாள் இதெல்லாம் இப்போ கிடைக்காது இன்னொரு அட்டம்ப்ட் அடுத்த அட்டம்ப்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த குறைவான தவறான ஜட்மெண்ட்னால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வாய்ப்பை இழந்துட்டேன். வாய்ப்பை வந்து நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாதுங்க. அது நம்ம ஒரு மன உறுதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற. அதாவது நீ வந்து என்ன தான் ஒன்று செயல் இதாக இருந்தாலும் உன்னோட மனசில் ஒரு வலிமை இல்லை அப்படின்னா அது வந்து இதாகாது. ஒரு வினையில் அவ்வளோ உன்னால் ஸ்ட்ராங்காக ஐ பண்ண முடியும்னா உன்னோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்பாங்க. மன உறுதி வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை என்னால் முடியும் என்னாலேயும் முடியும் அப்படின்னு நினைங்க. என்னால் மட்டும்தான் முடியுன்றதை தாண்டி என்னாலேயும் முடியும். ஏன்னா உலகத்தில் நம்ம வந்து எதெல்லாம் முடியாதுன்னு நம்ம சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை இன்னொருத்தவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இன்னொருத்தவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னா நம்மளை விட நல்ல சூழல் இல்லாதவங்க செய்கிறாங்க. இப்போது டைப்ரைட்டிங் இது பண்ணால் ரெண்டு கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் டைப்ரைட்டிங் இது பண்ணால் இருந்தோம் அதில் நம்மளால் முடியல ஒரு அட்டம்பில் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம். ஒரு கையே இல்லாத ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைப்ரைட்டிங்கில் அப்போ போத் ஹையர் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள் மலை ஏறுறதுக்கு நம்ம பெரிய இதாக பண்ணுறோம். கால் இல்லாதவங்க செயற்கையான காலில் பொறுத்துட்டு மலை ஏறுறாங்க. அப்போ பாருங்கள் அப்போ மலை ஏறுறதுக்கு எது தேவையாக இருக்குது காலுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லைங்க. மன வலிமை தாங்க. மனத்திற்பம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை வச்சு தான் எல்லா உலகமே வந்து மன ஒருவருடைய மன வலிமையை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த மனதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுமோ அதை பண்ணிக்கணும். நம்மளுடைய இலக்கை சரியாக நிர்ணயித்து அதுக்கு தேவையானதை நம்ம தேடி போனோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி எளிதில் நம்ம கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இடையில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவானதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. எதுவுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க ரெண்டு பேர் அவர்கிட்ட ரெண்டு விதமானது இருக்கும். ஒரு சில நேரங்களில் நல்ல பாசிட்டிவானதை கொண்டாரு ஒரு சில விஷயங்களில் நிறைய நெகட்டிவ் கொண்டாருன்னா நமக்கு தேவையானது நம்மளோட அந்த பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கணும். அது நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ ஒரு இதுவாக இருக்கட்டும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது. அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவை அதில் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் பாலிட்டி ஆர்டிக்கலை நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கோ அல்லது அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கோ ஒரு ஐடியா வச்சுருப்பார். அவர்கிட்ட நீங்கள் அந்த ஐடியாவை எடுத்துக்கங்க. அவர் வேறு ஒன்று சொல்லித்தரார் அது உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ண தேவையில்லை. நமக்கு எது தேவையோ அதை பண்ணணும். இங்கே இந்த ஃபீல்டுக்கு தேவையானது அதுதான். இங்கே வந்து நீங்கள் வந்து கடின உழைப்பு நான் வந்து 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் படிக்கிறேன் இத்தனை வருஷம் படிக்கிறேன் நான் வந்து 10 வருஷமாக படிக்கிறேன் 12 வருஷமாக படிக்கிறேன் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் முறையாக 6 மாதம் படித்தாலும்
அதுக்கான ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இப்போ வந்து காலம் வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க, உள்ளங்கையில் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ரொம்ப சுருக்கி பண்ணிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னெலாம் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்ளை பண்ணி இது பண்ணி வாங்குறதுக்குள்ளே இதாகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி வெப்சைட்லேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற 2 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் என்ன 10 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான நிலைகள்லாம் வந்துடுச்சு. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு உலகத்தை வந்து சுருக்கி உள்ளங்கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே ரொம்ப இலகுவாக இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க் தான் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு சில நல்ல மனிதர்களால் என்ன ஆகுது அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிடுது. நம்ம அதை ரொம்ப தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய அவங்க என்னது நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்க வேண்டியதை அவங்க நமக்காக சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே யூடியூப் சேனல்களில் இது பண்ணிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இதான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்கிறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியா பெரியது அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது தாங்க இருக்குது சோஷியல் மீடியாலாம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இந்த ஐடியாவே எனக்கு யூ பண்ணார். அவர் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எப்படி இன்ஸ்டாகிராமில் இப்படியே யூ பண்ணிகிட்ருக்க, என்ன இப்போ எப்படி யூ பண்ணுற, எனக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்ம பார்க்குறதுல தானே உலகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு பண்ணும்போது, அவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அவனோட அவன் லைக் பண்ண பேஜஸ் எல்லாமே கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரக்கூடியது, பொலிட்டிக்கல் ரீதியாக பண்ணக்கூடியது, வேறு நமக்கு என்ன தேவையோ அதான் சொல்லுவாங்களே, நம்ம எதை நோக்கி எதை நோக்கி போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குமாங்களே. அவன் வந்து அவனோட தேவை எல்லாமே அது எது தேவையோ அதை மட்டும் இது பண்ணி வச்சுருக்கான். அப்போ அவன் உள்ளே போனாலுமே அவனுக்கு தேவையானது மட்டும்தான் இதாகுது. அப்போ நம்மளுடைய இதை பாருங்கள், நம்ம வந்து எப்பயுமே இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு வரும்போது நம்மளுடைய சுற்றுச்சூழல் அந்த இதை தாண்டி போயிடக்கூடாது, ஒரு லிமிட்டை தாண்டி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம அந்த படிப்புன்ற என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நமக்கு வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து அவரோட ஃபோன் ஃபுல்லாக அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதை இப்போனாலும் அவர் நமக்கு தேவையானதை மட்டும் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்சி அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பார். அவர் உள்ளே போனாலுமே அதை மட்டுமே பண்ணிட்டுருப்பார். அதே போல் வந்து நம்ம ஒரு விஷயம் இப்போ வீட்டில் ஏதாவது இப்போ ஒரு சில பேர் பண்ணுவாங்க, டெஸ்ட் பேஜில் இது பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் இருந்திருக்கும், அவங்க ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, அடுத்த டெஸ்ட் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த வீட்டில் இந்த வேலை இருந்துச்சு, நான் அங்கே போயிருந்தேன், எங்கே பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இதில் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடே இல்லைங்க. ஏன்னா எந்த நம்ம ஒரு செயலுக்கு இறங்கிட்டோம், இதில் இறங்கினதுக்கப்புறம் நான் அதனால் படிக்கலை இதனால் படிக்கலை காரணம் கூறுவர்கள் ஒருபோதும் வெற்றியை அடைய முடியாது அப்படின்றாங்க. அது அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து தோல்விக்கான காரணத்தை அடிக்கிட்டே போனோம்னா எதனால் தோத்தங்கிறத நம்ம வைப் பண்ணிவிடுவோம், வெற்றி அடையிறதுக்கான வழியையும் நம்ம மறந்துடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, காரணம் சொல்கிறது முதல்ல நிறுத்திட்டு அந்த இதில் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு வேலையாக போயிட்டீங்க, அதில் கிடைக்கக்கூடிய நேரத்தை இதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அந்த டைம். ஏன்னா ஒரு சில எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 மணி நேரம் படித்தால் தான் முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த 10 மணி நேரத்தை விட ஒரு மணி நேரம் தனியாக கிடச்சிருக்கும். அந்த டைமில் உள்ள உங்கள் மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா, ஐயோ நமக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு, இந்த ஒரு மணி நேரம் இருக்குது, அந்த 10 மணி நேரத்துக்கு ஈடானது இந்த ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக வர்றதுக்கு வெற்றியாளர் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளராகலாம். குரூப் 4ல தோத்ததுக்கு வந்து உண்மையிலே அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணுங்க. வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அந்த தோல்விக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், எதனால் இந்த நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். காரணம் கூறுறது வேறு, நம்மளுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறது வேறங்க. குறைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பண்ணது என்ன அப்படின்னா, என்னுடைய குறைகள் வந்து என்னோட பர்சனாலிட்டியை நான் குறைவாக மதிப்பிட்டது. என்னால் இதுதான் முடியும், இவ்வளோ நாள் இதை படிச்சிருக்கணும், இவ்வளோ நான் அதை படிக்கலை, அதனால் நினச்சி நான் தப்பாக இது பண்ணிட்டேன். அது அந்த லாஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை இது உன்னால் முடியாதுன்னு நினச்சதுனால சின்ன இதாகிடுச்சு. ஆனால் நம்ம அதை அந்த தப்பை ஒன்றும் பண்ணவே கூடாது. நம்மளுடைய மைண்டுக்கு வந்து இது நம்மளால் முடியாதுன்ற எண்ணத்தை ஊட்டக்கூடிய செயல்களை நம்ம செய்யவே கூடாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வயசில் நம்ம புத்தி முழங்கக்கூடிய வேலைகள் எதுவுமே பண்ணக்கூடாது தம்பி, உன்னை என்ன எது பிரிஸ்காக வச்சுக்க முடியுமோ அந்த வேலைகள் நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நானும் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், இன்னும் படிக்கணும், இன்னும் நான் படிக்கணும், இன்னும் அதை அந்த ஜீவானந்தம் வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து அடிக்கடி புக்கு பண்ணிட்டே இருப்பாராம். அதுக்கிட்ட ஒருத்தர் என்னங்க இன்னமும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, நான் ஒரு பள்ளி மாணவன், தினமும் படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அவர் தோழர் ஜீவானந்தம் பற்றி இப்படி சொல்லும்போது, அப்போ பாருங்கள் அத்தகைய மனிதர்களே இப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து ஒரு தேவைக்காக படிக்க வந்திருக்கோம், அப்படி இருக்கப்போ நம்ம எப்படி படிக்கணுன்ற எண்ணத்தன்மையாக இது பண்ணிக்கோங்க. நிறைய எப்பப்போலாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அப்போ வந்து அதிலேருந்து விடுபடக்கூடிய வழிகளையும் நீங்கள் தேர்ந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து அப்படியே ஒரே எல்லாமே வந்து மலை ஏறிட்டுருக்கோம்னா ஒரே மோடாகவே இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. சில நவயங்களில் வந்து வரதான் செய்யும், துவண்டு விழலாம், பல கஷ்டங்கள் இது பண்ணலாம். அதெல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கிறப்போ நமக்கான ஒரு ஊக்கத்தை நம்மளே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இந்த இதில் சொல்கிற மாதிரி ஒரு மருந்து ஒன்று நம்மளே இது பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண பர்சனலாக அப்படின்னு சொல்லி இது பண்ணேன்னா, ஒரு முத ஒரு 6-7 மாதம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு தான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு வழியாக இது பண்ணுவேன். இப்போ நான் இந்த சோர்ந்துட்டேன்னா இந்த சப்ஜெக்ட் படிக்கணும்,
இப்போ எனக்கு ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக படிப்பேன். அந்த பிடிச்ச சப்ஜெக்டை படிக்க இது பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும், கொஞ்சம் நேரத்தில் இதானாலும் நான் திரும்ப அடுத்த இது பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த திருக்குறள் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. திருக்குறள் படித்து இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே அது வந்து ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் எனக்கு. ஒரு அதிகாரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாப்படம் ஒன்றுன்னு படிக்க மாட்டேன், ஜஸ்ட்டு படிப்பேன். அந்த பொருள் எப்படி இருக்குது, அவங்க என்ன அதில் என்ன ஆழ்ந்த பொருள் கூடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அப்படி பண்ணும்போது எனக்கு எப்பப்போலாம் ரொம்ப டவுனாக இருக்கோ அப்போலாம் என்ன பண்ணுவேன்னா, ஆழ்வினை உடைமை அந்த அதிகாரத்தை எடுத்து படிப்பாங்க. அதில் உள்ள 10 குறளையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருப்பேன். ஆழ்வினை உடைமை பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளாலே நமக்கு ஒன்று தர முடியாதுனாலும், ஆனால் நம்ம உடல் வருத்தி செய்கிறோம் இல்லைங்களா, அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் ரொம்ப எனக்கு ரொம்ப இதானது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அதாவது முயற்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். இந்த இடத்துல திருவினா அவங்க செல்வத்தை பண்ணுறாங்க. நான் வந்து வெறும் செல்வங்கிறது பொருளாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவு எல்லாத்தையும் பண்ணுறோம். அப்போ அந்த முயற்சி பண்ணுறதுனால அது என்ன, இந்த முயற்சி இருந்துச்சுன்னா அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். இல்லை முயற்சியின்மை என்ன பண்ணிடுமா, இன்மை புகுத்தி விடும், நீ இருக்கும் நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு உன்னை தள்ளிவிடும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான குரல்லாம் இது பண்ணும்போது வாழ்க்கையில் ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன், ஓகே அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை இது பண்ணுறோம், இப்போ இதை விட்டுட்டோம் அப்படின்னா இதை விடவும் நம்ம கஷ்டமான நிலைமைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் ரொம்ப பர்சனலாக இது பண்ணுது. அப்புறம் வினை திட்பம், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். நான் எப்பவுமே வந்து நைட்டில் படிக்கிறதை ப்ரிஃபர் பண்ணும்போது எனக்கு அடிக்கடி சொல்லிப்பேன் நான், இது ஒரு விஷயம் உனக்கு வேணும்னு நீ முடிவு எடுத்துட்டேன், அப்போ என்ன பண்ணணும், தூக்கம் கடிந்து உனக்கு தூக்கம் முக்கியம் இல்லை, நீ எடுத்த செயலை நீ மேற்கொண்டு என்ன முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப இது. தமிழ் இலக்கியங்களில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ திருக்குறளாக இருக்கலாம், அப்புறம் புரட்சி கவின் ஒரு நூல் இருக்குது, இந்த மாதிரி மனோன்மணியம் இதெல்லாம் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள வாழ்வியல்கள் வந்து நமக்கு பொருத்தமானதாக இருக்குது. அதெல்லாம் படித்து இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை இது பண்ணிவிட்டு நான் எப்பப்போல்லாம் எனக்கு டவுன் ஆகுது என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் எனக்கு இதாகிடும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த இதில் என்ன பண்ணால் சீக்கிரமாக இது பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம டவுன் போர்ஷனில் நம்ம அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அப்போர்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே விழுந்த உடனே எழுந்திருக்கிறதுக்கான வழிகள் என்னன்றதை நம்ம முதல்லே பேக்கப் பிளான் வந்து வச்சுக்கணும். இப்போ நான் இந்த டைமில் இதாகிட்டேனா திரும்ப நான் அதை இது பண்ணணும், இதை பண்ணால் நான் மறுபடியும் இந்த நிலைமைக்கு வந்துடும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய வச்சுருப்பேன். நான் எப்பயுமே வந்து இந்த திருக்குறள், தமிழ் இலக்கியங்கள் இதை வந்து நல்லா இது பண்ணிட்டே இருப்பேன். அது எப்பப்போலாம் எனக்கு டவுனாக இருக்கும் அப்போலாம் எடுத்து, ரொம்ப மோசமாக இருந்தாலும் நான் மாட்டுக்கு மனோன்மணியம் எடுப்பேன். 12th ஸ்டாண்டர்டில் மனோன்மணியம் ஒன்று இருக்கும். இதுவுமே நான் பாருங்கள், நான் அந்த மோட்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறத கூட நான் ஸ்கூல் புக்ஸ் ஐ பண்ணேன். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் இல்லையா, உங்களுக்கு மோட்டிவேஷன் இது பண்ண மாதிரி ஆச்சு, நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு படித்த மாதிரியும் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி பண்ணேன். மனோன்மணியம் படிப்பேன், அதில் உள்ள இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் இந்த திருக்குறள், திருக்குறள் தான் என்ன சொன்ன மாதிரி, என்றைக்கெல்லாம் நான் ரொம்ப சோர்வாக இருக்கணும் அன்றைக்கெல்லாம் காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு திருக்குறள், ஒரு அதிகாரத்தை நல்லா இது பண்ணி வச்சுருவேன். அதில் பொருள் நல்ல ஒரே ஒரு குறளை ரொம்ப அழுத்தமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சினா, அந்த பொருளை மட்டும் ஒரு 4 தடவை திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன புரியினா, வெறுமனே அந்த இதில் கொடுத்துருக்க பொருள் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோடு அது எப்படி பொருத்தப்படுது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் சில நல்ல விளைவுகளை வந்து அது ஏற்படுத்திச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்றத நீங்கள் இது பண்ணுங்கள். என்னோடய விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் திருக்குறள் வாசிங்க. திருக்குறள் வாசிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையோட பொருத்தப்படக்கூடிய குறள்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த குறளை நீங்கள் திரும்ப இது பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம இப்போ இது பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 6 படித்தேங்க, விழுந்து விழுந்து படித்தேன், ராப்பகலாக படித்தேன், மார்க்கே வரலை அப்படிம்பாங்க. 6 படித்தாங்க, ராப்பகலாக படித்தா எல்லாம் சரிங்க, எப்படி படிச்சிங்க, எந்த அந்த உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கேள்விக்கான நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இதாக இருந்தீங்க. நம்ம வந்து படிக்கலாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதாக இருக்குது. நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த இதில் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, அதாவது என்ன எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இப்போ ஒரு டாப்பிக்கே வச்சுங்க, ஒரு டாப்பிக்கில் வந்து இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, க்வெஸ்சன் ஏரியாவே விட்டுருவாங்க. தேவையே இல்லாத ஒரு டாபிக் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாப்பிக்கை உட்காந்து நல்லா படிப்பாங்க, ரொம்ப ஆழ்ந்து. இந்த மாதிரி சில பேர் நானுமே பார்த்துருக்கேன், அந்த டாப்பிக்கை போயிட்டு ரொம்ப ஆழ்ந்து இது பண்ணிவிடுவாங்க. அதான் ஒரு சில ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தம்பி நீங்கள் காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு தான் வந்துருங்க, இதில் PhD பண்ணுறதுக்கு வரலை, உங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிங்க, அதை போயிட்டு ரொம்ப ஆழ்ந்து அறிஞ்சு பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம எதை படிக்கணும்னு இருக்குது, எப்படி படிக்கணும்னு இருக்குது. படிங்க, நீங்கள் ஆழ்ந்து படிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் எந்த ஏரியாவில் படிக்கிறீங்க. இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டான க்வெஸ்சன் ஏரியான்னு ஒன்று இருக்குது, சிலபஸில் அந்த ஏரியாவில் க்வெஸ்சன் வராதுன்னு இருக்குது. அப்போ அந்த ஃப்ரீக்வெண்ட்டான ஏரியாவை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். தோல்வியை வந்து ஒத்துக்கணுங்க. இப்போ நான் இப்போனா என்னோடய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். 2019 பண்ணது மிகப்பெரிய என்னோடய தோல்வி தான். அது என்னன்னா, நம்ம தமிழோட தோல்விக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். காரணங்கள் அடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க.
நம்ம வந்து நம்ம வெற்றிக்கு என்ன தேவையோ அதை ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கணும். நம்மளுடைய தோல்விக்கான காரணத்தை நம்ம தேடணுமே தவிர அடுத்தவங்களுடைய வெற்றிக்கான இதை வந்து நம்ம இது பண்ணிட்டுருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ குரூப் போன அட்டெம்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்காக நான் போன டைம் வந்து ரேங்க் இது பண்ணவங்களையோ அல்ல இது பண்ணவங்களையோ வந்து அவங்கள நான் குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பு கேட்ட பலன் அவங்க எடுத்திருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் வந்து போன டைம் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துருச்சு, இது இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, சிஸ்டத்தை நம்பாமலையோ இல்லை இந்த மாதிரி மேலும் இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி இது பண்ணிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் இந்த டைம் கிளியர் பண்ணிருக்க முடியாது. நான் எப்போயும் வந்து ஃபீல்டை விட்டு போயிருக்கணும் இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரியான மன முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்பினோம்னா தான் அதை முதல்ல நம்மளால் அடையவே முடியும். நம்ம இதுவுமே இல்லாமல் சந்தேகப்பட்டோம் அப்படின்னா குடும்பத்திலே உண்மைதான் சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சந்தேகம் இருக்கு, எல்லோரும் சந்தேகம் தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியாது எந்த விஷயத்தையும். இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுங்க, இப்போ பிரச்சனையே அதான் வந்து. ஆமா, கண்டிப்பா தப்பே நடக்கணும் அப்படின்னு ஒரு தப்பே வரணும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரே ஒரு சீதை நம்ம தப்பே சொல்லணும் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரிலாம் நம்ம இப்போ அறிவிக்கல ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவரை சாப்பாடு கஷ்டப்படுது உங்களுக்கு அடுத்தவரை சாப்பாடு போனவங்க ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர் அப்படியா வந்து அடுத்தவரை சாப்பாடு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பணம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ் பண்ணவங்களை சொல்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஒரு நான் வந்து ஒரு மீம்ல ஒன்று பார்த்துருக்கேன், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய தற்காலிக சுகங்களுக்காக வாழ்க்கைக்கான வழிகளை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பள்ளத்தில் இருப்பார், அவர் ஒரு ஏணி இருக்கும், அந்த ஏணி என்ன பண்ணுவார்னா அந்த ஏணியில் உள்ள உள்ளே வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த ஏணியில் உள்ள கால்களை உடச்சி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொளுத்தி தீ அந்த குளிர் காஞ்சிட்ருப்பார். அதுபோல் தான் நீங்கள் தோத்துட்டீங்கன்றதுனால இன்னொருத்தவங்களுடைய வெற்றியை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அது அந்த டைமில் வந்து அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அவங்க சொல்லலாம் இல்லை இது ஸ்கேம் நடந்திருக்கு இவங்க வந்து இப்படி இது பண்ணிட்டாங்க அதனால் இது பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு தவறானதுங்க. ஒருத்தவங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் வந்து உழைப்பை வந்து ஏளனப்படுத்துறீங்க, அது வந்து என்ன அதாவது இப்போ இன்னொருத்தவங்களுடைய வெற்றியை வந்து கேவலப்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம வந்து இல்லை இவங்க சீட் பண்ணுறாங்க இது பண்ணாங்க அப்படின்னு நீ பண்ணுறதுனால அவங்களால அவங்களுடைய நிலை எந்த இதுலையும் இதாக போகிறது கிடையாது. அவங்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையை வந்து தாழ்த்துக்கிறீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை வந்து இது பண்ணாமல் இன்னொருத்தவங்களுடைய இதை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணி உங்களை நீங்கள் வந்து தப்பாக இது பண்ணிக்கிறீங்க. அதாவது ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சபையில் வந்து நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தங்களை வந்து நீங்கள் அவங்க இழிவாக அவர் வந்து ஒரு இழிவானவர்னு சொல்லும்போது அவர் இழிவாக பார்க்கப்படுறாரோ இல்லையோ உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை மூலமாக நீங்கள் ரொம்ப இழிவாக இது பண்ணுவேன். இதை பற்றி ரொம்ப இதுவுமே ஒரு திருக்குறள் நொழி தான், அவை அறிந்து பேசுதல் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு இதில் இது பண்ணிருப்பாங்க. அங்கே வந்து அந்த அப்போ நம்ம பேசும்போது அந்த அவையினுடைய தன்மை அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே தான் நானும் இங்கேயும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நிலையை தாழ்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இன்னொருத்தவங்களோட வெற்றியை வந்து நீங்கள் கொண்டாடலனாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் குறைச்சி இது பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் பாடுபடுங்க, உங்கள் தோல்விக்கான காரணம் என்னன்னு நீங்கள் பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். சிஸ்டத்தை வந்து நம்புங்க, ஏன்னா எந்த சிஸ்டமும் வந்து எல்லா சிஸ்டமும் நல்லா இது பண்ணுறது மக்களுக்காக தான். அதை யாருமே வந்து இதில் வந்து மக்களை வந்து இது பண்ணி கஷ்டப்படுத்தி மக்களுக்கு இது பண்ணாமல் எல்லாமே இது பண்ண வேற ஒருத்தர் இது கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ண போகிறது கிடையாது. சிஸ்டத்தை நீங்கள் நம்பி உங்களுக்கு தேவையானது என்ன, நமக்கு தேவை இதில் ஒரு வேலை, அதை நீங்கள் இது பண்ணிங்க. நான் ஒரு இன்டர்வியூவில் தான் ஒரு டிஎஸ்பி மேம் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து எல்லோரும் இறக்கிட்டாலும் என்னங்க இதில் 10 போஸ்ட் தாங்க இருக்குது, இதில் 8 போஸ்ட் தாங்க இருக்குது, கம்யூனிட்டி அது இது இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு தேவை ஒரே போஸ்ட்டு தாங்க, எனக்கு அந்த ஒரு போஸ்ட்டு போதும். எனக்கு அந்த ஒரு போஸ்ட்டு என்ன
இப்போ நான் டி இதுவா டிஎஸ்பியா, எனக்கு அந்த ஒரு போஸ்ட்டு போதுங்க, அவங்க ஒன்றே ஒன்று வச்சாலும் போதும், பத்து கொடுத்தாலும் போதும், எனக்கு அந்த ஒன்று தான் தேவை, அதனால் நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை முடிவு பண்ணி, இப்போ நீங்கள் இப்போ இப்போ ஒரு ப்ரூஃப் வரா, நான் அந்த விஏஓப்பா இப்போ அடுத்த வாட்டி ஒரு பத்து இல்லை ரெண்டு வேக்கண்ட் வந்தாலும் அந்த அதை வானத்தில் உள்ள ஒரு பொருளாகவே இருந்தாலும் அதுக்கு நான் ஏனி அமைச்சு அது போவேன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்த தொட்டு தான் அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து நான் பறவையாக பறக்க நினைக்கிறேன்னு நினச்ச தொட்டு தான் அவர் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்திய ஏவுகணையை தந்தை இது பண்ணுறோம். அந்த ராக்கெட் அதில் அந்தளவுக்கு அவர் யோசித்த தொட்டு தான் அந்த குருட்டுத்தனமாக நம்பிக்கை இல்லை, மனுஷனால் பறக்க முடியாது, மனுஷனுக்கு ரெக்கர் இல்லை அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்மளுடைய அவர் நம்பினார் என்னாலே ஒரு நாள் பறக்க முடியும், இந்த இது மீது வானத்தில் நானும் பறவை போல் பறப்ப நினச்ச தொட்டு தான் அவர் அந்த நிலைமைக்கு வந்தார். அதே போல் நீங்கள் எதில் இறங்குறீங்களோ அதன் மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எதுவுமே இதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாமே வந்து 100% நான் என்னோடய எஃபர்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா, ஆனால் கோலி மட்டும் ஒவ்வொரு இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் என்னோடய 120% கொடுத்தேன். அப்போ என்ன பாருங்கள், அந்த 100 தாண்டி என்னால் எவ்வளோ இது தான் முடியுன்ற எல்லாம் இல்லாமல் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அதையும் தாண்டி நான் இதுக்காக உழைப்பேன் அப்படின்னு நினைங்க. அந்த எண்ணமே உங்களுக்கு வந்து பெரிய வெற்றியை பெற்று தரணும்.